இப்போ எடுத்துக்காட்டு 21 பார்க்கலாம்ப்பா. க்வெஸ்சன் என்னென்னா, இந்த மாதிரி டிட்டர்மினன்ட் அணிக்கோவை கொடுத்து எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் டூ ஜீரோ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஜீரோ ஜீரோ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. இப்போ நமக்கு என்ன எழுதணும்னா, தீர்வுன்னு போட்டு க்வெஸ்சன் எடுத்து எழுதிட்டு இதில் பாருங்கள், முதன்மை மூலைவிட்டத்திற்கு கீழ் உள்ள அனைத்து உறுப்புகளும் பூஜ்ஜியம். முதன்மை மூலைவிட்டத்திற்கு கீழ் உள்ள இதான் முதன்மை மூலைவிட்டம், இது கீழ் உள்ள அனைத்து உறுப்புகளும் பூஜ்ஜியம் எனில் இது மேல் முக்கோண அணி. அப்போ இதில் இது மேல் முக்கோண அணி என்பதால் இதனுடைய அதாவது முதன்மை மூலைவிட்ட உறுப்புகளை மட்டும் பெருக்கப்பலன் மட்டும் எடுத்துனா போதும், அதனுடைய மதிப்பு அதுக்கு ஈக்குவல். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ இதோடைய மதிப்பு அவ்வளோதான், ஈக்குவல் டெல்லி ஜீரோ இருக்குது. அப்போ ரெண்டு எல்லாத்தையும் தனித்தனி ஈக்குவல் ஜீரோ போடும்போது என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோனா எக்ஸ் ஈக்குவல் டு ஒன், எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் ஜீரோ எக்ஸ் ஈக்குவல் டு டூ, எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் ஜீரோனா எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ. அப்போ தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் டூ த்ரீ. ஏன்னா இது முதன்மை மூலைவிட்டத்திற்கு கீழ் உள்ள அனைத்து உறுப்புகளும் பூஜ்ஜியங்கிறனால இந்த அணிக்கோவின் மதிப்பு வேணும்னா முதன்மை மூலைவிட்டத்தை பெருக்கினா போதும். சரி, இதே மாதிரி எடுத்துக்காட்டு 22 பாருங்கள். 111 அணிக்கோவைக்குள்ளே எக்ஸ் ஒய் இசட் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் ஒய் மைனஸ் இசட் இசட் மைனஸ் எக்ஸ் என நிறுவுக. இது க்வெஸ்டின்னு முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அணிக்கோவை எடுத்து எழுதிக்கிட்டோம். ஈக்குவல் டு இதில் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள், சி ஆர் சி ஒன்று அப்படியே எழுதிக்கலாம், ஒன்று எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் சி டூ கிவ் சி டூ மைனஸ் சி ஒன் போடணும், அதாவது ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அதே மாதிரி சி த்ரீ கியூ சி த்ரீ மைனஸ் சி ஒன் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ இசட் மைனஸ் எக்ஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு நேரம் ஈக்குவல் டு போட்டு இதில் ஃபஸ்ட்டு சி ஒன் அப்படி எழுதிக்கும் ஒன் எக்ஸ் 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 ஸ்கொயர்னு. சி டூ பாருங்கள், ஜீரோவும் ஒய் மைனஸ் எக்ஸ் அப்படி இருக்கும், இதை எப்படி பிரிச்சுடலாம், ஒய் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் எக்ஸ். அதே மாதிரி இதில் ஜீரோ இசட் மைனஸ் எக்ஸ், இதை இசட் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு இசட் மைனஸ் எக்ஸ்னு பிரிச்சுடலாமா, இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவே இங்கே யூஸ் பண்ணியிருக்கு இது ரெண்டுக்கு மட்டும். அடுத்தது இந்த ரோ இந்த சி ஒன் அப்படி இருக்கட்டும், சி டூலேருந்து ஒய் மைனஸ் எக்ஸையும் சி த்ரீலேருந்து இசட் மைனஸ் எக்ஸையும் வெளியே எடுத்துடலாம். அப்போ எடுத்துகிட்டா என்ன வரும் பாரு, ஒன் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்குமா, ஒய் மைனஸ் எக்ஸையும் இசட் மைனஸ் எக்ஸையும் எடுத்துட்டோம்னா ஒன் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆர் சி ஒன் அப்படியே இதிலேருந்து நம்மளுக்கு ஜீரோ பை ஒய் மைனஸ் எக்ஸு ஜீரோ தான், ஒய் மைனஸ் எக்ஸ் பை ஒய் மைனஸ் எக்ஸு ஒன்று வந்துடும். இதில் ஒய் மைனஸ் எக்ஸ் போச்சுன்னா ஒய் ப்ளஸ் எக்ஸ் இருக்கும், ஜீரோ ஒன்று ஒய் ப்ளஸ் எக்ஸ். அதே மாதிரி இதில் ஜீரோ ஒன்று இதை இசட் மைனஸ் எக்ஸ் வெளியே எடுத்துனா இங்கே ஒன் வந்துடும், இங்கே இசட் ப்ளஸ் எக்ஸ் மீதி இருக்கும். அப்போது ஒய் மைனஸ் எக்ஸும் இசட் மைனஸ் எக்ஸும் வெளியிலேயே வச்சுக்கிட்டு இதை வந்து ஆர் ஒன் வழி விரிவுபடுத்தும் போது ஒன் இன்ட்டு இசட் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒன் அதாவது இசட் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ். அப்போது ஒய் மைனஸ் எக்ஸும் இசட் மைனஸ் எக்ஸும் வெளியே இருக்கட்டும், இதை ஒன்னால் இன்ட்டு பண்ணால் இதே தான் வரும். அப்போ இசட் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் எக்ஸ், அப்போ ஒய் மைனஸ் எக்ஸும் இசட் மைனஸ் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும், இதில் எக்ஸ் ரெண்டு கேன்சல் ஆகிரும், இசட் மைனஸ் ஒய்யா. இப்போ கவனிங்க ஆன்சரில் பாருங்கள், இந்த இடத்துல நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் வேணும்னா ஒரு மைனஸ் ஒன்று வெளியே எடுத்துடலாமா, அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் இதில் ஒரு ஒய் மைனஸ் இசட் வேணும்னா மைனஸ் ஒன்று வெளியே எடுத்தால் ஆல்ரெடி மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ இது எக்ஸ் மைனஸ் ஒய் இது ஒய் மைனஸ் இசட் இது அப்படியே இருக்குது இசட் மைனஸ் எக்ஸ், உங்களுக்கு தேவையான ரிசல்ட் கிடச்சிருச்சு. ஓகே.